உச்சிஷ்ட மகா கணபதி நமக ஸ்ரீ வேலப்பதி சிகரே போற்றுகிறேன். குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் பலாபலன்கள் பார்த்துட்டு வருவோம். அது ராகுகேது பயிற்சியில துலாம் ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போதுன்னு அப்படின்னு பார்த்துருவோம். பொதுவாகவே இந்த வருஷம் எல்லா அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன். அதில் துலாம் ராசிக்கு டபுள் ப்ராஃபிட் இருக்கு. அதாவது நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது டபுள் டமாக்கானே சொன்னேன், என்னென்ன இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு வேற வேலைக்கு போய் ஒரு சில தொந்தரவு அனுப்பிச்சிருப்பாங்க. அதை விட வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி வேலைக்கே போகலாமா இல்லை பிஸ்னஸ் எதாவது பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஏழாம் இடத்தில் இருந்த ராகு ராசியில் இருந்த கேது ரெண்டு பேருமே கெடுதல் செய்து கொண்டிருந்து விலகி குரு கொடுக்க போகிறார். அப்ப கெடுதல் விலகி குரு சுபிச்ச பார்வை உங்கள் முழுமையா வரப்போகுது. சுப குரு, ஏன்னா ராகுவோட சேர்ந்தது பண்ண குரு சண்டால யோகம் அப்படின்னு உங்களை யாராவது ஒருத்தர் திட்டிருப்பாங்க, மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கோம், நட்பு ரீதியாக மனசா வந்திருக்கோம், உங்களை உங்க பேச்சு கடுமையா இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்திருக்கலாம். அதெல்லாம் விலகி அனைத்தும் நல்ல நிலைமையில் வரப்போகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குங்க, நிறைய பேர் வேலை சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், வேலை கிடைக்கும், சூப்பர் வேலையா இருக்கும். சார் வேற மாநிலம் கிடைக்குமா, வெளிநாடு ட்ரை பண்ணலாமா, நல்லா இருக்கும். வெளிநாட்டு வருமானம் வருமா, வரும். வெளிநாட்டில இருந்து பணம் சம்பந்தப்பட்டது, வெளி மாநிலம் ட்ரை பண்ணலாமா, எல்லாமே ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே வரலாம். பிசினஸ் நம்ம பண்றவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க நீங்களாக உங்க நல்ல மைண்ட் செட்டோட பண்ண போறீங்க. போன டைம்ல எது எடுத்தாலும் ஒரு குழப்பம், பண்ணலாம்னா இடம் அமையல, வீடு அமையல, கான்ட்ராக்ட் ஒத்து வரல, இது மாதிரி ஒரு குழப்பன்றது எல்லாம் கைகூடி வரப்போகுது. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஈஸி, ரொம்ப ஈஸியாக ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு வெற்றி கிடைக்கல கிடைக்கலன்னு, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கிடைக்கல, இப்போ ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும், வெயிட் பண்ணலாம், கூடி சீக்கிரம் வந்துடும். கடன் நோய் எதிரி விலகுவார்கள். ஒன் டைமில் எவ்வளோ சம்மந்தப்பட்ட ஹெல்த் செக்கப்பாக இருக்கலாம், அது ஏஜ்டு பர்சனுக்குலாம் ரொம்ப ஹெல்த் செக்கப். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க மதருக்கே எவ்வளோ தாய் அவங்களுக்கே ரொம்ப உடல் உபாதைகள் கொடுத்துட்டே இருந்தது. திருமணம் சம்பந்தப்பட்டது யோகமான காலம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏழில் தடை செய்திருந்த ராகு விலகி ஆறாம் இடத்துக்கு போவதால வேலை செய்கின்ற வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற மனைவியே வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. நிறைய பேர்த்துக்கு நல்ல சம்பளமுடைய ஆண்மகன் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப திருமண யோகம் கூடி சீக்கிரம், அதாவது எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி நல்லா கவனிங்க, ஆல்ரெடி பார்த்துருந்தான் சார், பதில் சொல்லாம இருந்தோம், திடுதுப்புன்னு அதே முடிவு வந்தது. அப்ப ஆல்ரெடி ஏதோ ஒன்று பார்த்து பதில் சொல்லாம இருக்கீங்கன்னா அந்த ஜாதகம்லாம் எடுத்து பாருங்க, திருப்பி பொருந்ததா, ஒரு ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு முடிஞ்சிடும். அப்ப உங்களுக்கு திருமண யோகம், மாப்பிள்ள ஆல்ரெடி ரெடி, பொண்ணும் ரெடி. குழந்தை சம்பந்தப்பட்ட யோகம் கூடியே வருது, ஏன்னா குரு ஏழாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். உங்க லாபஸ்தானத்துக்கு அஞ்சாம் பார்வை பார்க்கிறார். அப்ப நல்லா பார்க்கணும், லாபஸ்தானத்துல அஞ்சாம் பார்வை இருக்கு. அப்ப குருவின் அஞ்சாம் பார்வை குழந்தையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உங்க அஞ்சாம் லாபத்தில் இருக்கும்போது தானாக தேடி வரும். குருவின் ஏழாம் பார்வை உங்க ராசிக்கு விழுவது, உங்க ராசி அந்த அம்சத்துக்கே வரனால உங்களுக்கு திருமணம், கூட்டாளிகள் சம்பந்தப்பட்டது, பணம் பொருள் சேர்ந்து வரும். உங்க சகோதரர்களுக்கு, உங்க இளையவர்கள் யாராவது அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டே. சரி, அது மட்டும் இல்லாம கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் பேசுறேன். கல்வி குரு கொடுக்க போகிறார், பெறுகின்ற நிலைமையில் கரெக்டா இருங்க. எதிர்பார்த்த காலேஜ், எதிர்பார்த்த சூழ்நிலை வரும், சரிங்களா? இதுல ஒரே ஒரு மட்டும் நல்லா கவனிச்செடுக்கணும். நல்லா என்னன்னா சனி அஞ்சாம் இடத்துல இருப்பதனால ரொம்ப பழமையான காலேஜ், ஒரு பிரசித்திப்பட்ட காலேஜா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ், ரொம்ப பழமையான காலேஜ், இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு ரொம்ப தூரமா போயிட்டு வர மாதிரிலாம் இருந்தா சங்கடப்படாம போகணும், உங்களுக்கு அதுதான் ஒத்து வரும். நிறைய பேத்துக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரம், அறிவியல் ரீதியா ஒரு பரிகாரம் சொன்னேன். அதாவது ஏதாவது வேலை ட்ரை பண்றீங்க, உடனே கிடைக்குமா, கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம்னா சாம்சங் போன் பயன்படுத்துங்க. இது இங்க வாழ்வியல் ரீதியாக பரிகாரம் என்னன்னா மூணாம் அதிபதியே ஆறாம் அதிபதி. இப்ப மூணுங்கிறது பாட்டு பாட்டு சம்பந்தப்பட்டது. இந்த நான் என்னோட இதுல பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், போன் நம்பரு, இந்த கார் வாங்கினா யோகம் எல்லாம் சொல்லிட்டு வருவேன். வீடு கட்டுறது பத்தி சொல்றேன், அதை கவனிங்க. உங்களுக்கு ஏர்டெல் சிம் நல்லா இருக்கும், அதுவா ஜியோ கூட ஏர்டெல் சிம் ஒன்று பத்திரமா வச்சுக்கோங்க. ஜியோ இருக்கலாம், ஏர்டெல் தேவை உங்களுக்கு. உங்களுக்கு வோடாஃபோன் வைக்கக்கூடாது, உங்க ஜாதகம் உங்க ராசிக்கு வோடாஃபோன் சூட் ஆகாது. வோடாஃபோன் ஹச் இந்த மாதிரி அதெல்லாம் சூட் ஆகாத அம்சங்கள். உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் சூப்பராக இருக்கும். வைக்கக்கூடாதது இண்டஸ் பேங்க், அதுக்கப்புறம் பந்தன் பேங்க், கூட்டுறவு வங்கி பந்தன் பேங்க்ல சூட் ஆகாது. அதில் அக்கௌண்ட் வேண்டாம், உங்களுக்கு
தொந்தரவு மட்டுமே. அதில் இருக்கிற பணத்தையும் பயன்படுத்த முடியாது. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா சார், அதில் ஏதாவது கிடைக்குமா, அதை படிக்கலாமா, ஒரு சிலர் ஜோசியம் படிக்கலாமான்னு ஆரம்பிச்சிருக்காங்க, தவறு இல்லை. ஷேர் மார்க்கெட் ஒரு சிலருக்கு பொதுவாகவே இந்த ராசிக்கு அமைப்பு உண்டு, இருந்தாலும் அந்த ராசி ரீதியாக அம்சத்தை பார்க்கணும். ஏன்னா அஞ்சாம் இடம் தான் ஷேர் மார்க்கெட் சொல்லும், அவரே நாலாம் அதிபதியாக இருக்கார். ஒன்றுக்கு ரெண்டு டைம் வெரிஃபை பண்ணி ஜாதக ரீதியாக மற்ற கிரக அமைப்புகள் பார்த்து விட்டு தான் முடிவு பண்ணணும். சரி, அடுத்தது இந்த இன்னொரு விஷயத்த சொல்றேன். வீடு கட்டுற யோகம், வண்டி வாங்குற யோகம் உண்டு. இந்த வீடு வண்டி இதெல்லாம் வாங்கணும்னு வச்சுங்களேன், ஒரு காவல் தெய்வ கோயிலுக்கு, ஒரு கருப்பராயன், கன்னிமார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுங்க, டக்குன்னு டக்குன்னு நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா சம்மந்தப்பட்டது கும்பிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க. சாய்பாபா கோயிலுக்கு போனேன், சாய்பாபா வழிபாடு பண்ணேன், இதெல்லாம் உங்களுக்கு வரும். அது பண்ணலாம்னா தவறே இல்லை. சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு சுபிச்சமே, பண்ணலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கைகூடி வரும். அது என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தது? சொத்து சார்ந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யற விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரும். பொதுவாக துலாம் ராசிக்காரங்க வீடு கட்டி வாடகை கூட்ட நான் பொதுவாக சொல்லுவேன், ஹாஸ்டல் கட்டுற மாதிரி கட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கட்டுறது, அப்புறம் ஒரு காத்தோட்டமா இருக்கணும் அந்த வீடே, பார்த்தீங்கன்னா ரொம்ப காத்தோட்டமா இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு யோகம். கடை வீதியில் கட்டி வாடகைக்கு உள்ளாமனா விடலாம். காத்தோட்டம் அப்போ லேடிஸுக்கு லேடிஸ் ஹாஸ்டலாக மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்டுக்கு ஹாஸ்டலாக கொடுக்கறது, இல்லை ப்ரொஃபஸருக்கு அதாவது காலேஜ் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு ப்ரொஃபஸருக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு யோகம். அவங்க தான் வருவாங்க, அந்த அம்சமே உங்கள் ராசி ரீதியாக இருக்கு. சரி, அப்புறம் அரசு அரசியல் சம்மந்தப்பட்டவருக்கு யோகமான காலகட்டம் இப்போ தான் வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு சரி, கலைத்துறையில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதாவது சினிமா சம்மந்தப்பட்டது, சீரியல் சம்மந்தப்பட்டது, யூடியூப்பில் பண்ணலாம், அது மாதிரிலாம் உங்களுக்கு யோகம் வரும். அதெல்லாம் யோகம் வந்திருக்கு, அதை பயன்படுத்தலாம், அது உங்களுக்கு வெற்றியே. உங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்டதில் நிறைய நேரம் டைம் வீண் பண்ணக்கூடிய காலகட்டம், அதாவது அதை மட்டும் குறைக்கணும். அதாவது கேதுனா வலைதளம்னு எடுப்போம், சந்திரன் கேது வலைதளத்தில் ஆர்வம், அப்புறம் ரொம்ப நேரம் அந்த மொபைலில் இந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லலாம், கேதுனா சிறியது அதனால ஷார்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ஷார்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேரில் இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க, அது உங்களோட குவாலிட்டி ஆஃப் டைமாக குறைக்க தான் போகும். அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சரி, ஏதோ ஒரு பர்ஃப்யூம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா சுக்கரன் கலை ஆர்வம் சம்மந்தப்பட்டது, பர்ஃப்யூம் சம்மந்தப்பட்டது பயன்படுத்தலாம், யோகமே. ஒரு பெண் தெய்வ வழிபாடு எப்பவுமே தேவை இந்த ராசிக்கு. ஏன்னா உங்கள் ராசியோட சுக்கரன், அதில் ஆண் கிரகமான சூரியனுக்கு வலு குறைவு தான். அப்போ சுக்கரனோட அம்சம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு பெண் தெய்வ வழிபாடு ஒன்று கும்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு உடனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ண போகிறது தான். உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாருங்கள் புதன், ஒன்று பெருமாளை கும்பிட சொல்லுவோம், அதுவும் பெண் கிரகமாக இருக்கும், பெண் தெய்வமே உங்களுக்கு சுவிச்சமாக இருக்கும். சரி, இப்போ டாபிக் கவர் பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது டாபிக் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஆன்சர் பண்ணுறேன். இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, வீடு வாங்கலாமா விற்கலாமா, வேறு ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய போன வீடியோக்கள் அதாவது அத்தனை பேர்த்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஒரு சிலர் விட்டுருக்கேன் தெரியும், அது அவங்க ஜாதக டீட்டெயில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம ஆன்சர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம், யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி, வாஸ்து, திருமண பொருத்தம் ஏதாவது கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் முறையில் பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம், சோழி பிரசனம் இந்த குலதெய்வம் சார்ந்து, நிறைய பேர் குலதெய்வம் தெரியலனா கூட ஒரு அவங்களுக்குன்னு ஒரு உபாசன தெய்வம் எடுத்து கொடுத்துட்ருக்கு. அப்போ அந்த தெய்வம் சார்ந்து அனுகிரகம் இறையருள் கிடைக்குமா, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.